கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7. சீனா தேசத்தை சார்ந்த ஷவ் குன்பி என்ற பெண்மணி 5 வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய அம்மா மரித்து விட்டார்கள். அப்பாவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். தொழிற்சாலையில் வேலை செய்யும் பொழுது நடந்த விபத்தில் அப்பாவின் பார்வை பாதிக்கப்பட்டுவிட்டது. அதுவரை நன்றாக படித்து கொண்டிருந்த ஷவ் குன்பி படிப்பை நிறுத்திவிட்டு இளம் வாலிப பிரயாத்திலேயே ஹன்சன் என்ற இடத்தில் ஒரு கை கடிகாரம் தொழில் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்தார். அங்கே அவளுக்கு கை கடிகாரத்தின் மேலுள்ள கண்ணாடியை மூடியை சரி செய்யும் வேலை கொடுக்கப்பட்டது. 3 மாதங்கள் அந்த வேலையை செய்தபோது அதில் வெறுப்பு ஏற்பட்டு தனது வேலையை ராஜினாமா செய்து கடிதம் கொடுத்தார். கிராமத்து பெண் எழுதிய கடிதத்தை கண்ட மேலாளர் ஆச்சரியப்பட்டு போனார். அந்த கடிதம் அவ்வளவு நேர்த்தியாக எழுதப்பட்டிருந்தது. எனவே அவளுக்கு உடனே பதவி உயர்வு கொடுத்து அந்த நிறுவனத்திலேயே வேலைக்கு வைத்து கொண்டார். அவள் படிப்படியாக உயர்ந்து தனது 21வது வயதில் அந்த நிறுவனத்தின் இயக்குநராக பணிபுரிந்தார். இவர் வேலையில் சேரும் பொழுது மிக குறைவான சம்பளமே கிடைத்து வந்தது. அதிலும் பணத்தை சேமித்து தனது அப்பாவிற்கு அனுப்பி வங்கியில் சேமித்து வைத்தார். 1992 தனது 22வது வயதில் தான் சேமித்து வைத்திருந்த சொற்ப பணத்தை வைத்து வாடகை கட்டடம் ஒன்றில் தனது சொந்த தொழிற்சாலையை நிறுவினார். இப்பொழுது இவரது தொழிற்சாலையில் கை தொலைபேசி மற்றும் கணினி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் கீறல்வில்லாத தொடுதிரை தயாரிக்கப்படுகிறது. ஆப்பிள், சாம்சங் போன்ற தொலைபேசி நிறுவனங்களும் வேறு சில நிறுவனங்களும் கண்ணாடி மூடு திரைகளை இவரது நிறுவனத்தில் தான் வாங்குகின்றனர். 2015 மார்ச் 30 நிலவரப்படி இவர்தான் சீனாவிலேயே பணக்கார பெண் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளார். இவரது சொத்து மதிப்பு 700 கோடி டாலர். தன் சிறு வயதில் பாடங்களை படிக்க கவனிக்க ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்த ஆசிரியரை தன் நிறுவனத்தில் ஒரு பங்குதாரராக மாற்றினார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும் தேவன் உங்களை எப்படி உயர்த்தியிருக்கிறார்? நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதிமொழிகள் 14:34. நீதியாகவும் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைப்பவர்களை தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சங்கீதம் 147:6. வேதாகம நியதிகளின்படி நடக்கும் நம்மை தேவன் உயர்த்தியிருக்கிறார். எனவே ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிப்பேன். சங்கீதம் 145:1.